அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் ஃபார்வர். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்கிறேன். பாருங்கள், இது பேக்கர்ஸ் கம்பெனியோட மந்தி மசாலா. இது வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதுலேயே இருக்கிறனால நம்ம தாளிக்கிறக்கும் கம்மியான பொருட்கள் போட்டால் போதும். இது எப்படி செய்யறங்கிறது இந்த பேக்கெட்டோட பின்னாடியே கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அதனால் அதை பார்த்தே நம்ம அதே மாதிரி செய்யலாம். பாருங்கள், ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், இந்த அளவு வச்சா போதும். ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், இது வந்து 3 ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 கிலோகிராம் சிக்கன் செய்யறதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ 350 கிராம் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன். அதோட வெங்காயம், தக்காளி 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா 1 கப்பு. அதோட தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டரும் கூடவே நமக்கு தேவையான அளவு ஆயிலும் சேர்த்துக்கலாம். இது வந்து பாசுமதி ரைஸ் வந்து நான் 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம குக்கர் வச்சுக்கலாம். நான் இப்போ குக்கர் தான் வச்சுருக்கேன். இப்போ பட்டர், ஆயில், தேவையான அளவு ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நடுவில் வந்து நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் போடும்போது கூட நம்ம பட்டரும் இல்லாட்டி நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ அங்கே நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கலாம். ஏன்னா பாதி வணக்கி வச்சா அது வந்து நீர் விட்டுரும், தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விடலாம். எப்பவுமே இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுவும் நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி அரைச்சி போடுறதுனால நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும், சீக்கிரமே வணங்கும். இது வந்து அரேபியன் கண்ட்ரியில் இந்த மந்தி மசாலா யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே ரெடி ஆர்டினரியாக செய்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் போடும்போது நம்ம எப்படி உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து மந்தி மசாலா சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பீஸ் வந்து வேக விடணும். அதனால ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட சிக்கன் பீஸ் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வணங்க விடலாம். நல்லா வணங்கட்டும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். நமக்கு தேவையான அளவு பாருங்கள் நல்லாவே வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி விட வேணாம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும்.
லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம விடலாம். இது பிராய்லர் சிக்கனுங்கனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு ரைஸ் போட்டு, ரைஸை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு கடைசியாக சிக்கனை சேர்க்கலாம். இல்லாட்டி சிக்கன் இருக்கும்போதே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். எந்த முறையில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, போட்டாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இப்போ வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் நடுவில். இப்போ ரைஸ் வந்து பாதி பாதியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஏன்னா ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறி இருக்கனால உடஞ்சிரும். அதனால் ஒன்றா போடாமல் பாதி பாதியாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிளாஸில் தான் நான் ஒரு 3.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 350 கிராம் சிக்கனுக்கு ஒரு 350 ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நானும். ஈக்குவலாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மீதி இருக்க ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் ரைஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு, நமக்கு காரம் தேவைன்னா அதிகமாக வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து இந்த ரைஸ்க்கு வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வெந்திருக்கனால நம்ம வந்து ரைஸ்க்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். அது 7 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஆர்டினரியாக செய்கிறத விட இந்த மாதிரி எப்போது ஒரு நாள் செய்யும்போது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இந்த மசாலா வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாமே கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்க ஊறி இருக்கனால சீக்கிரமே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் நம்ம விட தேவையில்லை. பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரைஸுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மந்தி பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு மீட் பண்ணுறேன்.